சுட்டு பத்தி காதுட யாரும் வந்து வர சர வரையில் பம்பு தம்பு வச்சு காதட யாரும் வந்த புசு புற வரையில் என்னங்கடா நடிகர் அளவுக்கு திமிராயிடுச்சா ஓட மணலா போங்கடா போங்க வேகமா போயா ஹாரன் அடிக்கிறீங்களா இருங்கி இப்ப நான் போன் அடிக்கிறேன் ஹலோ சார் தாசில்தாருங்களா சார் நான் சிலுக்குவார்பட்டில இருந்து போஸ்பாண்டி எம்எல்ஏ எம்எம்ஃபில் பேசுறேன் நாட்டுல என்ன சார் நடக்குது அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா நாடு எங்க சார் போகுது அதைத்தான் சார் நானும் சொல்றேன் ஊர்ல இருக்க ஓட மணல்லாம் அள்ளிட்டு போய் டவுனுக்குள்ள விக்கிறாங்க சார் இப்படி ஓடல இருக்க மணல்லாம் அள்ளிட்டா நம்ம நாட்டுல கனிமவளம் எல்லாம் போயிடும் சார் கனிமவளம் இல்லைன்னா ஓம் பேர பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க எல்லாம் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் தேவையா சார் சார் ரைட்டு நாட்டுக்கு நல்லது பண்ணுன்னு நினைச்சாலே இப்படித்தான் பேலன்ஸ் இல்லாம போயிருது ஏண்டா எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா வண்டிக்கு 75,000 ஃபைன் பெனால்ட்டி கட்டிட்டு ஆபீஸ்ல வந்து வண்டி எடுத்துங்க ஏண்டா மாப்பிள வண்டி வாங்கி 10 வருஷம் ஆச்சு இன்னும் கூட ஃபைனல் சீட்டி முடிக்காம இருக்கீங்க போயா ஹாரன் அடிக்காத அடிக்கன்னு கேட்டையா இப்ப பாரு ஒன்னால எனக்கு 1,00,000 ரூபாய் நட்டான் இங்க தானே வச்சேன் கூடி போச்சுப்பா உனக்கு இவரெல்லாம் எப்படி வாழ்க்கையில உருப்பிட்டு சாதிக்க போறாரோ ஏ மம்மி எப்படி இருந்தாலும் ஓகே பண்ண குளியில ஊத்தே ஏப்பா நம்ம நாய்க்கு சோறு வச்சுட்ட இன்னும் வைக்கலையாப்பா தயவு செஞ்சு வச்சிடாத அது கடுப்பாய் கார் எடுத்துட்டு காரக்குடி பக்கம் போயிட போகுது ஏன்பா சாம்பார் நல்லா இல்லையா இதுக்கு பேர் சாம்பாரா பருப்பை கழுவிட்டு மீதி தண்ணி இங்கே ஊத்திருக்கிற ஏன்பா விடிஞ்சு விடியம்னே போய் சொல்ற வர வர உங்க அப்பனோட கஷ்டம் உனக்கு புரிய மாட்டேங்குது 2 வயசுல உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டா நான் தான் கஷ்டப்பட்டு உன்ன கஷ்டப்பட சொன்னது அம்மா செத்ததுக்கு அப்புறம் உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்கன்னா சித்தி கையால நல்லா ருசியா சாப்பிட்டு இருந்துக்கலாம்ல என்னது சித்தியா யா சரிப்பா எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்குல்ல அப்புறம் என்ன தட்டை மாத்திக்கிற வேண்டியதானே டேய் போஸ்பாண்டி இவளை கொப்பனை கல்யாணம் பண்ண விட்ட அவ்வளவுதான் அப்புறம் நீ வீட்டுக்கு வெளியதான் நானாடா கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னேன் நீ எங்கடா என்ன பண்ண விட்ட அப்ப எனக்கு 6 வயசு அறியாத பருவம் அப்படிதான் இருந்திருப்பேன் நீ தான் தலையில் 4 தட்டி பண்ணி இருந்திருக்கணும் பேசுவடா எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா அப்போ தெரியுண்டா உனக்கு சித்தியோட கொடுமை என்னன்னு இந்த கொடுமைக்கு அந்த கொடுமை எவ்வளவோ மேலு போடா போய அந்த அம்மா உன வேணான் இருக்கும் கதை என்ன பத்தி சொல்லுவான் பாம்பே அல்வா போல என் பேரத்தான் மெல்லுவான்